சீதாராம் வணக்கம் மேற்கொண்டு திருக்கோலு பெண் பிள்ளை ரகசியம் தான் பார்க்க போறோம் திருக்கோலு பெண்பிள்ளை ரகசியம்னு அதுக்கு பேர் வச்சான் ரகசியம் சொன்னா ரொம்ப மதிப்புடைய பாதுகாப்பா இருக்க வேண்டியது ஒரு பெரிய உயர்வான விஷயத்த மதிப்பான விஷயத்த நம்ம எப்பவுமே மறைச்சுதான் வைப்போம் ஒரு வைரம் இருக்கு அந்த வைரத்தை வந்து எல்லார் கண் வைக்க மாட்டோம் அது அழகா ஒரு பொட்டியில பூட்டி தான் வைப்போம் அது போல இந்த பகத் விஷயத்த ரொம்ப உயர்ந்த விஷயம் இது எண்பத்தோரு விஷயங்கள் சொல்றாங்க இந்த ஆனவள் ராமானுஜருக்கு ஒரு அழகான உபன்யாசம் பண்ணுறான் அது எண்பத்தோரு வார்த்தைகள் அவர் சொல்கிறான் இந்த எண்பத்தோரு வாசம் உயர்ந்த விஷயம் அதில் வந்து பகத் விஷயத்துல அப்படி ராமாயணத்திலேருந்து இருக்கிறா பாவத்திலேருந்து இருக்கிறா பாரதத்துலேருந்து இருக்கிறா ஆழ்வார்களின் விஷயத்துலேருந்து எடுக்கிறா ஆச்சாரியின் விஷயத்துலேயே எடுக்கிறா அது மட்டும் வைஷ்ணவ சம்பிரதாய விஷயங்களையும் சொல்றான் அப்படி தனக்கு வந்து திருக்கோளில் இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு ஞானம் இல்லை பக்தி இல்லை அப்படிப்பட்ட கைங்கறி ருச்சி இல்லை மனித நேயம் இல்லை கருணை இல்லை எப்படியோ பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரான் இதை கேட்டு ராமானுஜர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அந்த விஷயத்தை ஒன்று ஒன்றா அணிவிக்க போகிறோம் திருக்கோவில் பெண்புள்ள ரகசியத்தில் இது நடந்தது திருக்கோளும் கூட தேசத்தில் வெளித்தமான நிதி அந்த பெருமாளோட ஊரில் நடந்த விஷயம் இது முதல் விஷயம் என்ன சொல்கிறாள் அழைத்து வருகிறேன் என்றேனும் அக்குரை போலேன்னு முதல் விஷயம் ஆரக்க ஆரம்பிக்கிறான் அக்ரூர் யாரு அப்படின்னு கேட்டா கம்சனுக்கு தானாதிபதியா இருக்க கம்சனு கிட்ட தானாதிபதினா அக்கௌண்ட் கணக்கு எழுதுறவரா இருக்க அது ஒரு விதத்துல பார்த்தா கிருஷ்ணனுக்கு உறவு வசுதேவோட ஒன்று விட்ட சகோதரன் அதனால சித்தப்பா உறவு பிறந்த நாள்ல இருந்து அவன் கோகுலத்தில் வளர்ந்துட்டு இருக்கான் இங்க இவர் வந்து கம்சன் கிட்ட உத்தியோகம் பார்த்துட்டு கண்ணனோட ஒரு லீலைகளும் கேள்விப்படுறான் கோகுலத்துல உள்ள லீலைகள் கேட்கிறான் அப்ப சாதுக்கள் நார்தர் பண்ணுவா வருவா வந்து அக்ரூர் பரம பாகோத்தமனா இருக்க தொண்டு கிருஷ்ணனை பத்தி நிறைய சொல்லுவா கிருஷ்ணனை பார்க்கணும் 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 ஆர்வம் அது மட்டும் இல்ல தன்னோட தன்னோட உறவுக்காரர் பையனாச்சே தன்னோட புள்ளியாச்சே ஆச்சு தான் சித்தப்பாவ பார்க்கணும்னு ஆசை இருக்கு பகவான் புரிஞ்சுட்டா அந்த பகவானுக்கு பண்ணக்கூடிய ஒரு லீலை லீல பாலியலீலைய ஒண்ணும் கேள்விப்படுறாரு இந்த மாதிரி பூஜனா மோட்சம் சகடாசிவோதம் இதெல்லாம் கேள்விப்பட்டு அவங்கள நவனித்த சோழிலே இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த குழந்தை கண்ணனை பார்க்கணும் கண்ணனை பார்க்கணும் கிருஷ்ணனை பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆனா கிருஷ்ணனை பார்க்க அனுமதிக்க மாட்டேன் இவன் கிருஷ்ணனை போய் பார்க்கிறேன்னு சொன்னா கம்சன் சந்தேகப்படும் ஆனால் கிருஷ்ணன் கிருஷ்ணன் அவன் தேடின்னு இருக்கான் ஒரு இடமா அனுப்புகிறான் பூதினையை முதல்ல அனுப்பிச்சி விஷப்பால் குடிச்சுடுவான்னு சொன்னான் அது மாதிரி உலகத்தில் இருக்கிற எந்த குழந்தை எந்த எங்கே அவன் வளரான்னு தெரியாமல் தேடி தேடுறதுக்கா எல்லா பக்கமும் நாலு பக்கம் அனுப்பிச்சிருக்கான் அதுவும் பிருந்தாவனத்தில் ஒத்தொத்தரும் போனவா ஒத்தரும் வரல கிருஷ்ணன் கையால் வதம் ஏற்படுது அதை கண்டு அவனுக்கு அந்த குழந்தை மேலே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு அப்படி சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும்போது தான் போய் கிருஷ்ணனை பார்க்கனே போனால் அவருக்கு அந்த சந்தையை வலுத்து விடும் ஏன்னா இவர் வந்து உறவும் தெரியும் பசுத்தோட ஒன்று சகோதராக இருக்க தொண்டே அப்போ வந்து கிருஷ்ணனுக்கு உறவாகிப்பிட்றா இந்த கிருஷ்ணனுக்கு உறவுன்னு தெரியும் போது அப்போ இன்னும் கொஞ்சம் சந்தேகம் அழுத்திரும் அதனால கேட்காம பேசாமல் இருக்கா ஆனால் கிருஷ்ணன் நினச்சின்னு இருக்கா நான் கிருஷ்ண பிருந்தாவனம் போக போகிறேன் கண்ணனை பார்க்க போகிறேன் என்னைக்கு கிருஷ்ண பார்க்க போறேன் இவன் பரமதுஷ்டன் இந்த துஷ்டன்ட்ட உத்தியோகம் பார்க்க வேண்டியிருக்கே அப்படின்னு இருக்கேன் மனசு எல்லாம் கிருஷ்ணன் இருக்கு ஆனால் உத்தியோகமும் இங்கே இங்கே மதுரையில் இருக்க உத்தியோகம் முன்னாள் ராத்திரி எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி போய் படுத்துக்கிறார் படுத்துட்டா தன் கிரகத்தில் படுத்துக்கும்போது உடனே கம்சம் கூட்டு அனுப்புறான் ஏன்னா நாரத வந்து சொல்லிட்டேன் நீ வந்து அந்த எட்டாவது கருப எட்டாவது குழந்தை தேடி இருக்க அந்த எட்டாவது குழந்தை வேற யாரும் இல்லை கண்ணன் தான் கிருஷ்ணன் தான் நீ ஒரு அஞ்சு ஒரு அசுரா கூட திரும்பி வரல அதுலேருந்து அவனோட வைபவம் தெரிய வேண்டாமா வசுதர் அன்னைக்கே ராவ ராவா கொண்டு விட்டுட்டு வந்தார்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்ப அந்த கம்சனை வந்து நான் பதம் பண்ணுவேன் இப்பயே க இப்பயே வந்து வசுதர் வெட்டி போடுவேன்னு சொல்றேன் வசுதர் வெட்டி போடாத ஏன்னா கிருஷ்ணன் இங்க அழைச்சின்னு வந்து கிருஷ்ணன் கண்ணுக்கு எதிர வசுதேவன் வெட்டி போட்டால்தான் சரியான பாடம் சொல்லி அவனுக்கு அவனுக்கு தோதா சொல்லித்தரான் இது சொல்லித்தரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா காரணம் ஒன்னே தான் ஒரே காரணம் கேட்டால் கிருஷ்ணன் வந்து கம்சவதம் பாடன பத்து வயசு ஆயிடுச்சு வதத்துக்கு தான் முக்கியமான அவதார நோக்கமா இருக்கிறது அந்த அவதார நோக்கத்தை நினைவுபடுத்துறாள் அப்ப இவனா கிருஷ்ணனை வர வச்சாதான் கிருஷ்ணன் இங்க வருவாங்க கிருஷ்ணன் அங்க லீலே பண்ணிட்டு ஆனந்தமா அங்கே இருந்திருக்கான் பிருந்தாவனத்துல அவன் இங்க வர வச்சு அவதார காரியத்தை பண்ணணும் இவர் சங்கல்பிக்கிறார் எப்போ பக்தர்கள் மகான்கள் சங்கல்பிக்காரோ அப்போ பகவான் தன் காரியத்தை செய்ய ஆரம்பிப்பார் உடனே உடனே ராத்திரிக்காவோ உடனே கூப்பிட்டு அதனால என்ன பண்ணுறது கம்சனை கிருஷ்ணனை எப்படியானு இங்கே அழைச்சின்னு சொல்ல இவன் ஒன்று உடனே ஒரு மந்திரிசேபை கூப்பிட்றான் உடனே கிருஷ்ணனை வதம் பண்ணத்துக்கான தோது எல்லாம் ஐடியா எல்லாம் பண்ணுறான் முஷ்டிகன் சாரும் கூட மல்யுத்தல் கூப்பிட்டு ஒரு தனுர்யாகம் ஒரு யாகம் பண்ணுவோம் யாக தனு உற்சவம் ஒரு உற்சவம் பண்ணுவோம் தனுர்யாகம் கூட உற்சவத்தை கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுவோம் அங்கே நந்தகோபர் ஆவாலாம் வருவான் அப்ப முஷ்டிகன் சரணம் வச்சு கிருஷ்ணனை வதம் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா குழாய் கூட யானை இருக்கு பட்டத்து யானை இருக்கு அதுக்கு மதம் பிடிக்க வச்சு அது கிருஷ்ணனை வந்து அந்த யானை தொகைச்சு வதம் பண்ணிடலாம் அப்படி ஒரு பிளான் போட்டு இருக்கான் அப்ப கிருஷ்ணன் யார் போய் கூப்பிட்டுனு வரும்னு சொல்லும் போது அப்போ தனக்கு தோணித்து அக்குரு தான் கூப்பிடலாம் நான் அக்ருரை வந்து கிருஷ்ணனுக்கு உறவுக்கு அனுப்ப இப்ப கிருஷ்ணன் வந்து அக்குரு கூப்பிட்டா வந்து நந்தகோபன் சந்தேகப்பட மாட்டான் இப்ப நம்ம கூப்பிட்டா சந்தேகப்படுவான் எனக்கு நம்ம ஆள் அனுப்புறோங்கிற கொஞ்சம் கொஞ்சம் நந்தவனுக்கு விஷயம் தெரியறது அக்ருவன் அக்ரூரன் போய் கிருஷ்ணனை கூப்பிட்டா நந்தகோமன் சந்தேகப்பட மாட்டான் கிருஷ்ணனை கூப்பிட்டு நந்தகோபன் வருவான் அப்படிங்கிற எண்ணம் தோன்றது அதனால ராத்திரி போய் படுத்துட்டு இருக்க உடனே அக்ரூரை கூப்பிட்டு அனுப்புறான்னு கம்சன் கூப்பிட்டு வந்து உடனே கூப்பிட்டான் இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சோர்ந்து போய் படுத்துட்டு இருக்கும்போது என்னடா ராத்திரி கூட தூங்க விட மாட்டான் ஏன்னா ராத்திரி தான் ஏகாந்தமா தூங்க படுத்துக்கும் போதுதான் கிருஷ்ணனை நினைச்சு கண்ணீர் விட்டுப்பா கிருஷ்ணா உன்னை நான் என்னைக்கு பார்க்க போறேன் உன்னோட தரிசனம் என்னைக்கு எனக்கு கிடைக்கும் நான் பிருந்தாவனை என்னைக்கு வர போறேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பாரான் அப்ப கச்ச நந்தவிஜம் தத்ரே சுதா ஆனக்கு துந்துபி நீ உடனே பிருந்தாவனை போன்னு சொல்றான் உடனே ராத்திரி கூப்பிட்டா எது கூப்பிட்டான்னு தெரியல அழுத்துட்டு வர முக்கியமான விஷயத்துக்கு தான் அவனை கூப்பிட்டுருக்கேன் நீ போய் பிருந்தாவனை கூப்பிட்டு பிருந்தாவனை போய் கிருஷ்ணனை கூப்பிட்டு வான்னு சொல்றான் இந்த மாதிரி தனுஜாகுன்னு உற்சவம் நடத்தப்போறேன் நந்திருக்க அந்த விஷயத்துலாம் சொல்லிட்டான் இந்த மாதிரி அவனை வந்து இங்க கூப்பிட்டு எப்படியோ அவனை வஞ்சனையா அவனை வந்து வலுவுக்கு சண்டைக்கு இழுத்து அவனை வதம் பண்ண போறேன் அப்படின்னு ஐடியா எல்லாம் சொல்லிட்டான் உடனே கம்சன் சொன்னார் உடனே அக்ரூர் சொன்னேன் நம்ம கையில் என்ன இருக்கு தெய்வ சங்கல்பம் என்ன இருக்கோ அது நடக்கட்டும்னு சொல்லி முதல்ல போக மாட்டேங்குன்னு கூட பிஹேவ் பண்ணிக்கிறேன் ஏன் பண்ணிக்கிறான்னு அப்பதான் நம்புவான் இல்லாட்டா உடனே ஆர்வம் காட்டினா இவன் மேலேயே சந்தேகம் வந்துடும் அதனால இவன் அவர் என்ன சொன்னா சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அப்படின்னு போட்டு ராத்திரி போட்டால் தூக்க வரல இருக்கும் நாளைக்கு நான் எனக்கு எப்படா பிருந்தாவனம் போவோம் எப்ப கிருஷ்ணனை பார்ப்போம் எப்ப கிருஷ்ணனை பார்ப்போம்னு இருந்தோமே அந்த நேரம் வந்துருத்தேன் கிருஷ்ணன் என்ன நினைக்கிறான் போல் இருக்கு அவன் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ராத்திரி தூக்கம் இல்லை காலமேல ஏழுந்துக்கிறார் கிளம்ப ஏழு அக்குரு ரதத்தை எடுத்துன்னு கிளம்புறாராம் ரதத்தை எடுத்துன்னு கிளம்பும் போது நினைச்சுக்கிறாராம் இன்னைக்கு கிருஷ்ண தர்ஷன் கிடைக்கப்படும் பிருந்தானபுரம் புறன் கிருஷ்ண கிருஷ்ண பிரமேயாத்மான் யோகேஷ ஜெகதீஷா வாசுதேவா அகிலாபாசா சாத்வதாம் பிரபரம் பிரபோ அப்படின்னு கிருஷ்ண தியானம் பண்ற கிளம்ப கிளம்புற ரதத்துல கிளம்புறா ரதத்துல கிளம்பும் போது நினைக்கிறேன் எனக்கா கிருஷ்ண தர்ஷன் எனக்கா கிருஷ்ண தர்ஷனம் நானா பிருந்தானம் பார்ப்பிறேன் எனக்கு இந்த த அந்த தர்ஷனம் தகுமா அப்படி நான் எல்லாரும் தபஸ் பண்ணிருக்கேனா நான் ஒண்ணும் தபஸ் பண்ணலையே அப்படி ஒன்றும் தான தர்மம் நான் ஒன்றும் பண்ணலை ஒன்றும் நல்ல காரியங்களும் அவளும் பண்ணலை எந்த ஒரு உபாசனையும் பண்ணலை எந்த எப்படி போது எனக்கு எப்படி கிடைச்சிங்க அப்புறம் அடுத்த வருஷமா நினைக்கிறாராம் கிருஷ்ண தரிசனத்துக்கு இதெல்லாம் ஒரு விலையா என்ன கோடி ஜென்மால நம்ம சாதனை பண்ணாலும் தபஸ் பண்ணாலும் கோடி ஜென்ம சாதனை பண்ணாலும் கிருஷ்ண தரிசனம் கிடைக்காது கிருஷ்ண தரிசனத்துக்கு அது ஒரு வேலை இல்லை அப்புறம் நினைக்கிறான் ஒரு கால நான் குருவை ஆசிச்சேன்னா ஒரு குருவை போய் அண்டி அவர் மூலமா தான் பகவத் தரிசனம் கிடைக்கும் அப்படின்னா எந்த குரு அண்டலி அப்படின்னு ஏன் அப்ப நினைக்கும் போது என்னை ராத்திரி கூப்பிட்டு பிருந்தாவனம் போ கிருஷ்ண கூப்பிட்டு வா பிருந்தாவனம் போன்னு சொன்னானே அவன் கம்சன் அப்ப கம்சன் தான் குருன்னு நினைச்சுக்கிறாராம் அப்ப கம்சன் இருக்கிற திக்க பார்த்து கை குவிச்சு வந்தனம் பண்றாராம் வந்த வந்தனம் பண்ணி மேற்கொண்டு ரதத்தோட ரதம் பத்து அடி போனோட திருப்பி கிருஷ்ணன் எனப்போ வந்துடுது கிருஷ்ணன் எப்படி இருப்பான் கிருஷ்ணன் எப்படி இருப்பான்னு நினைக்கிறாராம் இருக்கும்போது கிருஷ்ணன் கிருஷ்ணன் போலதான் நமக்கு அழகான மலந்த கண்டல் உடையவனா இருப்பான் ப்ரஸன்டாக முகார விந்தனாக இருப்பான் எடுப்பான மூக்கு இருக்கும் அழகான கண்ணம் இருக்கும் அழகான அந்த கமல சரணம் இருக்கும் அழகாக ஒரு மயில் பெளி சொல்கின்றிருப்பான் கொண்டலை இப்படிலாம் நினச்சி பார்க்குறாராம் கிருஷ்ணனுக்கு ஒரு உபமானம் சொல்லப்படுமா கிருஷ்ணன் கிருஷ்ணா தான் இருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிறாராம் இப்போ நம்ம போய் வைகுண்டத்துக்கு போய் பகானை பார்க்குறான் அந்த வைகுண்டாதிபதியே இங்கே வந்து கிருஷ்ணா வந்து இங்கே விளையாடும் போது நான் பார்க்காம இருக்கேனே அப்படின்னு நினச்சிக்கிறாராம் ஒரு பத்தடி போனோன்னே அதே நினைப்பா இருக்கும் விரதத்தை விட்ட மறந்துடுவேன் அதே ஸ்மரணில் அப்படியே மக்னமாகிடுவேன் அப்புறம் கொஞ்சம் தான் ஓட்டுவோம் தான் பதுவா மதுரைக்கும் பிருந்தாவதுக்கும் ரொம்ப குறச்ச தூரம் தான் ஒரு கிட்ட அஞ்சாறு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் அந்த அஞ்சாறு கிலோமீட்டருக்கு வந்து காலம்புற மதுரை கிளம்பி சாயந்தரம் தான் பிருந்தாவனம் போகலான்னு கதை இருக்குது ஏன்னா பத்தடி போவார் உடனே கிருஷ்ணன் என்னை வந்துடும் ரத்தத்தை ஓட்ட மறந்துட்டு அப்படியே கிருஷ்ணன் இப்படியே இருந்துருவார் அப்புறம் திருப்பி நினைவு வரும் திருப்பி ஓட்டுவார் இப்படியே போய் அந்த யாத்திரை அந்த பிரேம யாத்திரை அதுவும் அழைத்து வருவேன் என்றேனும் அக்குருவர் அக்குருவருக்கு எப்பேற்பட்ட பிரேமை கிருஷ்ணன் அழைக்கும் போகும்போது எப்பேற்பட்ட பிரேம அந்த இந்த பிரேமையோடு அந்த பிரேம இருந்தாலும் இங்கே திருக்கோவில் இருந்து அந்த பிரேமையை பெருமாள் அந்த பிரேம இருந்தால் திருக்கோவில் இருக்கலாம்னா பெருமாளுக்கு வந்து ஈடுபட்டு பெருமாள் இருக்கலாம் அப்படி ஒரு பிரேமை எனக்கு இல்லையா அக்குரு போல எனக்கு பிரேம இல்லையே அந்த திருக்கோளர் அம்மா சொல்கிறான் இங்க அது போக அப்படி கொஞ்சம் போயின்ண்டே இருக்கும்போது பார்த்தா கொஞ்சம் பார்த்தா ஒரு அழகா ஒரு மான் வந்து வள பக்கம் வளம் வந்து ஓடுறது ஆகா நல்ல சௌகனமாக இருக்கேன் அப்போ எனக்கு கிருஷ்ண தரிசன் கிடைக்கும் கிருஷ்ணன் தரிசன் கிடைக்கும்னு நினச்சின்னு போயிட்டே இருக்கிறான் அப்படியே போய்ட்டே இருக்கும்போது அப்படி நினைக்கிறாராம் கிருஷ்ணன் நான் இப்படி எந்த இது எந்த இதில் பார்க்கணும் ஓ நம்ம நம்ம உறவுக்கார பையன் நம்ம ஜாதி பையன் நம்ம குலத்து பையன் நம்ம நம்ம வந்து ஜாயாதி பையன் அப்படி பார்த்துடுறாதே மனசை பார்த்துட்டுறான் அப்படி பார்த்துடுறாது அவன் எனக்கு உறவு தான் அவனுக்கு நான் சித்தப்பா தான் அவன் எனக்கு உறவு தான் எனக்கு புள்ளதான் ஆனா ஆனால் அந்த எண்ணத்தில் பார்த்து அவன் சர்வேஸ்வரன் பகவான் ஏன்னா நான் அது அடிக்கடி வந்து சொல்லியிருக்கான் பகவான் வந்து இப்படி லீலே பண்ணுறான்னு அவனை பகவான் பாரு அப்போ பகவான் பார்த்து அவனுக்கு உறவுக்கார பையன் கட்டு அந்த ஒரு பாரி அந்த மாதிரி பாசத்தை பார்க்காம சர்வேசனம் கூடிய ஒரு ஞானத்தோட பார்த்து அவன் சரண அப்போ கிருஷ்ணனை பார்த்து நான் என்ன பண்ணுவேன் கேட்டான் கிருஷ்ண சரணத்தில் விழுந்துருவேன் கிருஷ்ண சரணத்தில் நான் விழுந்துருவேன் போன பார்த்த மாத்திரம் கிருஷ்ண சரணத்தில் விழுந்துருவேன்னு சொன்னாராம் கிருஷ்ண சட்டத்தில் நான் இப்படி இந்த என்ன சொல்றாங்க நான் நல்ல நோக்கத்துக்கு போறேன் நான் கம்சம் எதுக்கு அனுப்பிச்சிருக்கான் கிருஷ்ணன் இங்கே ஆட்சிடுவான் எப்படியோ அவன் ஒரு திட்டம் போட்டு கிருஷ்ணன் வதம் பண்ணலாம் கூடிய அவனை வதம் பண்ணதுக்குன்னா ஆட்சி வர சொல்லியிருக்கான் என்ன நான் ஒரு கம்சனோட சேவகன் தானே கம்சனோட வேலைக்காரன் தானே அப்ப என் நோக்கம் த நான் வந்து எனக்கு எனக்கு பிரேம இருக்கு எனக்கு பக்தி இருந்தா கூட நோக்கம் தப்பா தானே இருக்கு அதுக்கு சர்வேஸ்வரன் எனக்கு சர்வைக்கினால பகவானுக்கு அது தெரியாதா அது அப்படி நினைச்சுட்டா அந்த அந்த அதை அவர் பார்த்துட்டா என்ன பண்றது அப்ப எனக்கு அனுகூலம் கிடைக்குமான்னு நினைக்கிறாரா அடுத்த நிமிஷமா நினைக்கிறா ஏன் ஏன் பகவான் வந்து பரம கிருபால கிருஷ்ணன் கிருபால உள்ளத்தை தானே பார்ப்பான் என்னோட பக்தி தான் பார்ப்பான் என்னோட பிரேமை தான் பார்ப்பான் அது மட்டும் இல்லை அவனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் நான் நினைக்காதவன் அப்பே பிரபனனு கூட ஸ்தித்திலயும் நான் இருக்கேன் அப்படியே அந்த கருணையாலே என்னை பார்த்து அனுகுனா அப்படி கிருஷ்ணன் ஒதுக்க மாட்டான்னு நினைக்கிறாராம் அப்படியே போய் போய்க்கு கிட்ட கிட்ட போய் கிருஷ்ணன் போனா அப்படியே ரதத்தை ஓட்டின்னு 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 போறேன் ரதத்தை ஓட்டின்னு போ ஓட்டின்னு போனா அந்த கொஞ்சம் தூரம் போனா கிருஷ்ணோட சர்ணாறு வந்தம் தெரியுது கிருஷ்ணோட அடிச்சு ஓடு அப்பதான் மாடு மேய்ச்சி சாயந்தரம் போறாரு கோகுலத்துக்குள்ள என்டர் பண்ணதுக்கு அப்போ தான் மாடு மேய்ச்சின்னு போயிருக்கேன் கிருஷ்ணோட பாதம் நல்லா பதிஞ்சிருக்கான் அந்த மணல் வெளியில சங்கு சக்கரம் யமம் வஜ்ரேகோட பதிஞ்சிருக்கு அதை பார்த்தோன்னே பரவசம் அடைஞ்சா ஆஹா கிருஷ்ணோட சரணாறு வந்து அங்கே நல்லா பதிஞ்சிருக்கேன் சங்கு சக்கரத்தோடு பதிஞ்சிருக்கேன் வஜ்ரேகோட பதிஞ்சிருக்கேன் கிருஷ்ணனை பார்த்தோன்னே என் அப்பன் என் சுவாமி என் அப்பன் என் ஐயன் மாடு மேய்ச்ச இடமாச்சே மாடு மேய்க்கிற இடமாச்சின்னு சொன்னாரா அந்த சரணாறு வந்ததை பார்த்தோன்னே இந்த பார்த்தோன்னே அடி சின்னத்தை பாத சின்னத்தை பார்த்தோன்னே அப்படியே பரவசாயிட்டா தாரத்தாரியா கண்ணீர் வந்தது அப்படியே மூச்சியாயி அப்படியே அந்த பாதத்துல விழுந்து புரண்டு 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 அழறாறான் அப்படி ஒரு பேத்தி புரண்டு புரண்டு புறண்டு அழறாரு அப்புறம் வந்து புரண்டு அழகிற அப்புறம் வந்து தன்னை சரி ஆசுவாசப்படுத்தி அப்படி நினைக்கிறார் ஆஹா இந்த அடிச்சுவடை அந்த பாத சின்னத்தை பார்த்தோன்னே பாத தூளியை பார்த்தோன்னே இப்படி பரவசம் அடைய நாளைக்கு நேரம் பார்த்தா தான் பரவசம் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் இருக்கு எப்பவுமே பகவான போது ஆர்ப்பாட்டம் பரவஷம் வந்துடக்கூடாது வந்துவிட்டா பகவானோட தரிசனத்துக்கு அது விக்ரமா போயிடும் பறக்க முடியாமல் போயிடும் அதனால் அப்புறப்படுத்திடுவான் அதனால எனக்கு அப்போ இந்த பரவஷம் வரக்கூடாது இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் ஆசுவாசம் படுத்திக்கிடுறான் அப்புறம் அந்த யமுனை பார்த்து ஆகா அந்த எமுனில் ஒரு மீனா பிறக்காமல் போயிட்டானே ஏன் ஒரு கம்சனுக்கு ஒரு வேலைக்காரனாக இருக்கிறது காட்டிலும் இந்த யமுனில ஒரு மீனாபுரம் தான் அடிக்கடி எம்எல்ஏ வந்து வாய் கொப்பளிப்பான் கிருஷ்ணன் எம்எல்ஏல வந்து தீர்த்தம் ஆடுவான் எம்எல்ஏல வந்து விளையாடுவான் இங்கே ஒரு மீனா பிறக்காமல் போயிட்டானே இங்க பிருந்தாவத்துல ஒரு மரமா பிறக்காம போயிட்டேனே பிரம்மா தேவர்கள் எந்த எந்த பாது எந்த மகாலட்சுமியும் எந்த பாது தூளியை அந்த பாது இங்க மலிவா கிடக்கு அப்படின்னு புரண்டு 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 அழுதுண்டு அப்படியே போறாளா ரதத்தை ஓட்டி ஓட்டி ஓட்டின்னு போய் கடைசியில கோகுலத்துக்குள்ள அவர் நுழையிற கோகுலத்துல நுழைஞ்சோடனே கோகுலத்துல நுழைஞ்சோடனே அங்க பசங்க எல்லாம் விளையாடினு இருக்கா அந்த பசங்களை பார்த்து கேட்கிறார் நந்த பவனம் வீடு எங்க இருக்கு நந்தபவனம் பவனம் எங்க இருக்குன்னு கேட்கறான் நந்தபவனம் எங்க இருக்குன்னு கேட்கிறோன்ன உடனே அந்த பசங்க கை காட்டுறான் அங்கதான் அதோ பாருங்க

அப்படின்னு சொல்லி சுமுக அப்ப வந்து ததர்ஷ கிருஷ்ணன் ராமம் தூரம் கிருஷ்ணன் எப்படி இருக்கான் நீல மேக இருக்கான் சாமலை வர்ற கிருஷ்ணன் இருக்கான் பக்கத்துல பல்ராமன் தோளில் கையை போட்டுருக்கானா பல்ராமன் எப்படி இருக்காங்கன்னா வெள்ளவிலேன்னு ஸ்பெர்டிகமாக இருக்காராம் அவங்க கிருஷ்ணன் என்ன கேட்டான் பட்டு பீதாம்பரம் மஞ்சள் கலரில் ஒரு வஸ்தங்கிட்டு இருக்கானா பீதாம்பரம் ஒரு பட்டு ம மஞ்ச வஸ்திரம் தரிச்சுருக்கான் அவர் வந்து நீல வஸ்திரம் தரிச்சுன்னு இருக்காராம் அழகாக வந்து அது அழகாக கர்ணகுண்டங்களோட பிரசன்ன முகாரம் வந்ததோட அழகான ஒரு புல்லாங்குழி இடுப்புல சொருகின்னு மைப்பில சொருகின்னு நிற்கிறான் கிருஷ்ணன் ஒய்யாரமா ஒரு சரணத்தை ஊன்றி ஒரு சரணத்தை மடிக்க வச்சு திருவங்கி எழுத்தா ஒய்யாரமா நிற்கிற அழகு பல்ராமன் வந்து அவன் மேலே தோலை கையை போட்டு பல்ராமன் நிற்கிற அழகு அவ பார்த்தா ரெண்டு பேர் கண்கள் பார்த்தா சரட்சந்திரன் சர சரத்காலத்துல உள்ள தாமரை போல மலர்ந்துருக்கான் ரெண்டு பேரோட ப பகவத் தர்ஷனாக இருந்தால் அப்போ வந்து அவரை பார்த்தோன்னே அப்புறம் கிஷோரோ ரெண்டு பேரும் கிஷோர வயசு பத்து வயசு தானே அது கிஷோர பருவம் அந்த கிஷோர வயசுல இருக்கான் ஸ்ரீ நிக்க அந்த ஸ்ரீ ஸ்ரீவர்ஷம் மார்பு ஸ்ரீவர்ஷம் ஜோலிக்கிறதா பிரகத்புஜம் நல்ல தீர்க்கமான உடைய பிரசன்ன முகாரவந்தமா இருக்கா அழகான இடுப்புல ஒரு அழகான ஒரு பீதாமரம் தரிச்சிருந்துருக்கான் அவள் அம்மா அதுக்கு கொண்ட கொண்டாட்டுருக்கா கண்ணு கூட மை விட்டு அந்த அழகான குண்டலங்கள் ஆடு அப்படி நிக்கிற அழகு சு சுமுகோ சுந்தரதோ அப்படி ரெண்டு பேரும் விக்ரமோ நல்ல பலசாலிகளா இருக்கா நல்ல அந்த அந்த ஆகிருதியோட பலசாலியாக நிற்கிற அழகு ஒய்யாரமாக நிற்கிற அழகு நீலமேக காமல்னா ஜெகன் மோவன் சுந்தரனா கிருஷ்ணனும் நிற்கிறான் பக்கத்தில் பலராம் ஸ்பெடிக்காம வெள்ள வெள்ளையுன்னு சொலிக்கிறாள் நீலமும் வெள்ளையும் ஜொலிக்கிறது அது நிற்கிறவன் பார்த்து ஓடுறாரு கிருஷ்ணனை பார்த்து ஓடுறாரு ஓடி 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 வந்து கிருஷ்ணன் சந்திரன் வந்து அப்ப அது எப்படின்னா கோதூகுணம்னு தர அவங்க அவ அங்கே வந்து மாடு கறந்துன்ற காலம் மாடு கற அவசரம் மாடு கறக்குற அவசரத்தில் அங்கே நிற்கிறாள் மாடு கறக்குறதுல கிருஷ்ணன் வேடிக்கை பார்த்து நிற்கிறான் எப்பவுமே கோ கோகுலே இருந்தது கோகுலோ பசுக்களோட இருந்து அவனுக்கு பழக்கம் அதனால அவனுக்கு கோபால நான் ஆச்சு அப்படியே ஓடி வந்து அந்த சரணத்தை விழுந்தான் இவன் வரும்போது நினைச்சா நம்ம போக்கா சரணத்தில வந்தவுடனே கிருஷ்ணனை வாரி நினைச்சு கூப்பிடுவான் சித்தப்பா வாங்குவோம் கூப்பிடுவான் சௌக்கியமா கேட்பான் அப்படின்னு அப்படிலாம் கற்பனை பண்ணிட்டு வர்ற அப்படி அப்படிலாம் கற்பனை பண்ணிட்டு வரும்போது அதே மாதிரிதான் கற்பனை பண்ணிட்டு வந்திருக்காரு இந்த வழியும் கிருஷ்ணன் சட்டத்துல விருத்தம் கிருஷ்ணன் சாட்டை நான் அப்படியே கட்டி அணிச்சு அப்படியே குனிஞ்சு அப்படியே தூக்கிலாம் கட்டின்னான் அப்படியே கட்டின்னு வாங்கோ சித்தப்பா சௌக்கியமானு கேட்டானா சித்தப்பா வாங்கோ சௌக்கியமானு கேட்டான் தூக்கி வாரி போட்டு இப்ப மனசுல என்ன நினைச்சாரோ அது இங்கே நடக்கிறது எப்பவுமே நம்ம பாவத்தை பார்க்கலாம் நம்ம உள்ளத்தை பார்த்து நம்ம உள்ளத்துல என்ன நினைப்பிருக்கோ அதுக்கு படி அனுகூரம் பண்ணுவான்னு உடனே வாங்கோ சித்தப்பான்னு கேட்டா உடனே ஒரு பக்கம் ஒரு கைய வந்து கிருஷ்ணன் பிடிக்க ஒரு கையை பட்ரா பிடிக்க ரெண்டு பேரும் உள்ளே ஆக்ஷன் போனா யார் வந்திருக்கா பாருங்க சொன்னா உடனே நந்தகுரம் ஓடி இருந்து பார்க்கறாரு அக்ரூர் வந்திருக்காங்க பரம சந்தோஷப்பட்டார் உடனே அவருக்கு தீர்த்தங்கள்லாம் கொடுத்து அவருக்கு ஆஷ்வாசப்படுத்தி அவருக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி அவருக்கு சாப்பாடு பண்ணி வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் விஷ்ராந்தி எடுத்துங்கன்னு சொல்லி அழகான ஒரு கட்டில் சயனத்தை கல்பிக்கலாம் கிருஷ்ணனே வந்து அவருக்கு படுக்க விரிச்சு சயனத்தை கல்பிக்கலாம் சித்தப்பா படுத்துங்கன்னு சொல்றான் படுத்துண்டு சிமப்லப்யம் பகவதி பிரசன்னே ஸ்ரீநிகதேனே ததாபி தத்ராஜம் வஞ்ச வஞ்சி வஞ்சாதி கிஞ்சனஹா அப்போ கேட்கலாம் எப்படி உடனே கேட்கலாம் ஊரில் மதுரில் எல்லோரும் சௌக்கியமா என் அம்மா எப்படி இருக்கா என் அப்பா எப்படி இருக்கா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாளே அந்த ஜெயில் வாசத்தில் அப்பா எப்படி இருக்கா அப்பா எப்படி இருக்கா எனக்கு ஒரு கம்சன் ஒரு மாமா இருக்கா நானே அவன் என்னை என்ன பண்ணுறான் அவன் அவன் என்ன பண்ணுறான் என் திட்டம் போட்டுருக்கான் அப்படின்னு கேட்குறான் நான் அது போட்டால் ஊரில் வந்து எல்லோரும் சௌக்கியமான உன்ன உடனே கேட்கும்போது அப்படி கேட்டு அவன் கேட்கும் போது அவன் வாய்க்கின்றான்னு உண்மையை சொல்லிடணும்னு நினைக்கிறாருங்க உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறதுக்காக இவள் என்ன சொன்ன வாய் விட்டு இது மாதிரி கம்சன் வந்து ஒரு யாகம் நீ உற்சவம் நடத்தப்படுறான் அதை கூப்பிடறதுக்குதான் என்ன அனுப்பிச்சிருக்கான் அங்க இந்த மாதிரி கூட யானை வச்சு உங்களை வதம் பண்ண போறான் யானை வச்சு வதம் போறான் சொல்ல சொல்லிகிட்டே இருக்கும்போது அது காது கொடுத்தே கிருஷ்ணன் கேட்கல அப்படியா உற்சவமா உற்சவமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்பா நந்தகோமனை கூட்டுக்கு சொல்லலாம் அப்பா இது மாதிரி உற்சவம் படத்துறான் கம்சராஜா உற்சவம் நடத்துறாராம் கம்சன் மாமாவுக்கு கொழக்கட்டா ரொம்ப பிடிக்குமே நம்ம குழக்கட்ட பண்ணிட்டு போய் அவருக்கு உபகாரமா சமர்ப்பிப்பமா அப்படின்னு கேட்கறானா உடனே நந்த கும்பிட்டுக்கு ஒன்றும் புரியல ஏன் இப்படி ஆர்வத்தை காட்டுறான் என்ன ஆர்வத்தை காட்டும் நந்த கும்புக்கு பயமா இருக்கும் என்ன அது கம்சம் கூட்டம் சொல்லுறாங்க பயம் ஆனால் அதே சமயம் இவன் வந்து ஆர்ப்பாட்டத்தோடு பேசுறது பார்த்து ஒன்றும் புரியல உடனே அவன் விருந்தை பண்ணி வச்சு சாப்பிட்டு படுக்க வச்சோன்னே அக்குற பார்த்து நீங்க படுத்துங்க வச்சு தப்பான்னு சொல்றானா கிம்மலப்யம் பகவதி பிரசன்னே செய்ய இப்படி ஆனந்த சவரில் மூழ்கி இருக்கார் கிருஷ்ணோட பேசிட்டு இருக்கார் பக்கத்துல கொஞ்சம் அப்படியே பேசிகிட்டே இருந்தவா கிருஷ்ணனும் பண்றாங்க பக்கத்துலேயே படுத்துட்டுலாம் இது ஒரு நினைச்சு கூட பார்க்க அப்படி சொல்றேன் இங்கே சுகர் சொல்றார் ஹிம்ம பிள்ளப்பியம் பகவதி பிரசன்னே ஸ்ரீநிகேதனே அப்ப ஸ்ரீ ஸ்ரீநிகேதன் ஸ்ரீனிவாசனான பகவான் நினைச்சுட்டா எதுவும் நடக்காது அவன் பிரசன்னம் ஆச்சுன்னா எதுவும் நடக்கும் எந்த எப்பேப்பட்ட அனுகுறம் கிடைக்கும் இவரை இப்படி நான் கிருஷ்ணோடு சேர்ந்து ஒரே சயனத்தில் படுத்த போ நினச்சி பார்த்தாரண்ணா பக்கத்துல கிருஷ்ணன் சமயத்தில் படுத்துக்கும்போது அப்படியே கையை தூக்கிட்டு அவருக்கு அவரை கட்டின்னு கூட படுத்துக்கிறானா அது பார்த்தோன்னே சந்தோஷம் வாஞ்சி அது ஆத்திரிக்கு தூக்கு வருமா அப்படியே மெய் செலுத்து போகிறார் கிருஷ்ணன் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கான் அப்படியே கிருஷ்ணனோடய படுத்துகிட்டு இருக்கோமே கிருஷ்ணன் படுத்துகிட்டு இருக்கானே கிருஷ்ணன் நம்ம பக்கத்தில் படுத்துட்டு இருக்காருன்னு சொல்லி அதிலே மெய் செலுத்த போது அப்படியே அதில் சந்தோஷமாக அப்படியே ஆனந்த சாகரில் மூழ்கிக்கிறார் அப்புறம் கிளம்பி வந்து அங்கேருந்து கிளம்பி மதுரைக்கு வர மதுரைக்கு வரும்போது மதுரையில் வந்து வர வழியில் எமுனில் வந்து மா மாத்தியானை வந்து அனுஷ்டானம் பண்ணுறேன் கிருஷ்ணனே அப்புறம் அனுஷ்டானத்தை மனசு இல்லை அது வந்து சந்தியா சந்தியா வந்தனும் பத்திரமஸ்து பவுத்துன்னு சொல்வார் பிரிக்காள் லீலாசுகன் ஒருத்தரு ஒரு சமயம் இந்த மாதிரி கிருஷ்ண அனுபவத்தில் ஈடுபடு போடும்போது அவர் சிஷ்யால் சொன்னாராம் இது சந்தியா சந்தியாக்களை வந்துடுச்சு நீங்க சந்தியா வந்த சாயம் சந்தியா பண்ண வேண்டாம்னு சொல்ல உடனே சொல்ற கிருஷ்ண அனுபவத்துக்கு வந்து சந்தியா இடைஞ்சா இருந்தா சாய சந்தியா கூட நான் விட்டுருவேன் பத்திரமஸ்து அது சௌக்கியமா இருக்கட்டும் சொன்னாராம் அது போல என்னாச்சு இங்க அக்குரு போய் எதோக்தமா போய் எமுன தீத்து மாதிரி அஹ் சங்கல்பம் பண்ணி ஸ்தானம் பண்ணலாம் பார்த்தா கூடவே கிருஷ்ணனும் பல்ராமும் பக்கத்துல குளிக்கிற மாதிரி தோன்றுறான் உடனே அப்படியே குழந்தைகள் வந்துட்டு அவர் சொல்ல ஆழமா இருக்கு நீங்க வர வேண்டாம் இங்க ரதத்துல இருக்கும் நான் போய் தீர்த்தம் ஆடிட்ட வரேன்னு அவன் கிருஷ்ணன் பல்ராமன் கூடவே குளிக்கிற மாதிரி இருக்கேன்னு எழுந்து பார்த்தா தான் உட்கார்ந்துருக்கா அப்புறம் திருப்பி மொழினா நாங்க அனந்த சைனா அனந்த பத்மநாபா ஆயிரம் பணாம விடத்தோட பல்ராமனே ஆதிசேசேனாவும் கிருஷ்ணனே வந்து அனந்த பத்மநாப படுத்திக்கூடிய திவ்ய தரிசனத்தை கொடுக்குறாரு உள்ளேயே சோத்திரம் பண்றார் இந்த மாதிரி சம்சார சாகத்துல மொழிகள் என்னை அரையத்து கிருஷ்ணான்னு கூப்பிட்டு அப்படியே ஆனந்த பரவசில உள்ள திவ்ய தர்ஷன் கிடைச்ச ஆனந்தத்துல ஆடி பாடி கழிச்சின்னு வரேன் வரச்சோன்னே உடனே வந்து வார்த்தனும் என்ன சித்தப்பா ஆடிண்டு வரையல் ஆடி பாடிண்டு வரையல் எதான் அதிர்ஷ்யம் பார்த்தேலோ எதானு திவ்ய தரிசனம் கிடைச்சோ அதான் பரவோஷமான் கேட்குறான் உன்ன அக்குரு சொன்னா உள்ள பார்த்தது அதிர்ஷியம் இல்லப்பா உள்ள நதியில பார்த்தது அதிர்ஷம் இல்லை வெளியில இப்ப ஸ்தலத்துல பாக்குறேன் ரதத்துல எதை எந்த எந்த பகவானை உள்ள பார்த்தோன்னா அதே பகவான் என்னோட உட்காந்து இப்ப ரதத்துல வரானே இது ரதத்தில் ஒன்றை பார்க்கறேன் அதுதான் எனக்கு அதிசயம்னு சொல்லியிருந்தாரான் அப்படி போய் கூட மதுரைக்கு வந்த மதுரையில் நீங்கள் உள்ளே போங்க நான் கூடாரத்தில் தங்கிக்கிறேன்னு சொல்ல இவர் வந்து அழுகிறார் என்னோட வீட்டுக்கு வரலாம் என் அழக எனக்கு ஒரு குடிசை இருக்குது அங்கே நீங்கள் எழுந்துருன்னு சொல்ல நாளைக்கு உங்கள் ஆத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த கூடாரத்தில் தங்குறான்னு அந்த விஷயம் இது இது அக்குறரை அந்த பாவத்தை சொன்னபடியே நான் சொல்லிட்டு போனேன் அப்போ இந்த திருப்புக்கோ திருக்கோவில் பெண்பிள்ளை என்ன சொல்கிறார் அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்குரூரே போல காட்டின அந்த ஒரு பிரேமை பார்க்கணும் பார்க்கணும் முதல்ல துடிச்சார் அப்புறம் அதுக்கு அது அந்த பார்க்குற வரைக்கும் அவருக்கு எப்பேற்பட்ட ஒரு பாவம் எப்பேற்பட்ட ஒரு பக்தி அவருக்கு இருந்தது அப்புறம் பார்த்த அப்புறம் கே கிருஷ்ணன் பண்ண அனுகூரத்தில் தழைச்சு போனார் அப்புறம் கிருஷ்ணங்க வந்து யமுனில் வந்து திவ்ய தேசம் கொடுத்தான் அப்போ கிருஷ்ணன் மேலே அப்படி ஒரு பக்தி அப்பேற்பட்ட ஒரு பிரியம் அப்படி அப்பேயேப்பட்ட ஒரு பிரேமை இருந்தது அந்த பிரேமை வந்து அழிச்சின்னு வரதுக்குள்ள அவர் 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 பட்ட ஒரு அவர் அவர் கிடச்ச அந்த அனுபவம் யாரு யாருக்கு கிடைக்கும் அக்குரு கிடச்சா அந்த அக்குரு கவனம் அக்குரு கிடைச்ச அந்த அனுபவம் வேறு யாருக்குமே கிடைக்காது ஒரு யாத்திரை மதுரையிலேருந்து பிருந்தாவனம் கோகுலம் வரைக்கும் ஒரு யாத்திரை போயிட்டு வரத்துக்குள்ள அவர் கிடைச்ச அந்த அனுபவம் அந்த பிரேம அனுபவம் வேறு யாருக்கு கிடைக்கும் அவர் அவர் அந்த 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 பிரேம அனுபவத்தை எனக்கு இருக்கா அந்த அப்பயேப்பட்ட பிரேமை இருக்கா அப்பயேப்பட்ட அக்குருவை போல அப்ப பிரேமை அப்பயப்பட்ட ஒரு அன்பு அப்பயேப்பட்ட பிரியம் எனக்கு இருந்தா இந்த வைத்தமானதை எப்படி அனுபவிக்கலாம் அப்பேபட்ட பிரியமோ அப்பேபட்ட பிரேமையோ எனக்கு இல்லை அதனால அக்குரல் போலே அப்படி ஒரு பிரேம இல்ல அப்படி ஒரு பிரியம் இல்லை அப்படி நான் எப்படி பெருமாளை அனுப்ப எனக்கு இங்க இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்குரல் போலே அப்படின்னு சொல்லி முதல் விஷயத்த சொல்றேன் பொதுவா பக்தி இல்லையே பக்தி வரலையே பக்தி வரலேன்னு சில பேர் நினைப்பா அதுவே பக்தி தான் பொதுவா பொதுவா என்ன சில பேர் பக்தி பண்ணுவா பக்தி நான் தழைப்பா சில பேர் பக்தி பண்ணலையே பக்தி பண்ணல அப்படி அந்த சுவாமி நம்மளால என்ன சொல்றாங்க உன்ன வந்து நீ வந்து என்ன ஆட்கொள்ள என்ன உன்கிட்ட இந்த உன்கிட்ட என்னால பக்தி பண்ண தெரியலேயும் கூட சுவாமி நம்ம ஆழ்வார் உன்னுச்சோறு தென்னும் வெற்றலையும் கூட அனுபவத்துல இருந்தாலும் கூட பூர் பக்தி பண்ணாலும் பூர்ணமான பிரேம இருந்தாலும் எனக்கு அந்த பிரேமை இல்லையே நீ உன் கிருப்பையால் தான் உன்னை அடையணும் எனக்கு அந்த பிரேமை இல்லையே அந்த பிரேமை இல்லை பக்தி இல்லைன்னு துடிக்கிறது ஒரு பக்தி தான் அது போல இந்த திருக்கோவில் பெண் பிள்ளை என்ன சொல்றா அக்குரு பிள்ளை அப்படி அக்குருவை போல எனக்கு ஒரு பிரே அந்த பிரேம இல்லையுன்னு சொல்லி அக்குறள் அழைச்சிட்டு வருவது வரைக்கும் அவருக்கு அழைச்சின்னு வருபதா இருக்கு அழைச்சின்னு வர மட்டும் என்ன பிரேம என்ன பக்தியை காமிச்சே என்ன அன்பை காமிச்சே இந்த பிரியத்தை காமிச்சே அப்படி பிரேம பக்தி அன்பு என்கிட்ட இல்லையே அழைத்து வருவேன் அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்குரு போலேன்னு சொல்லி முதல் விஷயத்த சொன்னார் இது பெண் திரு பெண் பிள்ளை சொல்ல சுவாமி ராமானுக்கு கேட்டு ஆனந்தப்பட்டார் கேட்டா அணிவிச்சு ஆனந்தப்பட்டார் அனுபவித்து அணுவிக்கிற பாக்கியம் சீதாராமன் கிடைப்பாலை கிடைச்சது குருநாத அனுகுரம் श्री रामानुजायति 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 रामानुज रामानुजायति 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 रामानुज श्री मदे रामानुजाय नमः श्री दामार्त